ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோதிரம். மகிமை நிறைந்த என் அன்பின் தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீர். என் அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோதிரம். இந்த புதிய மாதத்தை நீர் காண செய்த அன்பின் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அடைக்கலத்திற்குள் வைத்து பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோதிரம். அப்பா பிதாவே, புத்திர சுவிகாரம் உள்ளவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏசப்பா, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீர்களே ஏசப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கீங்க ஏசப்பா. திக்குவாயும் மந்தவாயும் உள்ள என்னை பிரயோஜனப்படுத்துங்க ஏசப்பா. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக மாற்றி வேறு பிரித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ஏசப்பா. எல்லா மனக்கண்களையும் திறந்தரலும். சத்துரு சிரிக்காதபடி, ஏளனம் செய்யாதபடி உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. உமது கிருபை கூட இருக்கட்டும். கிருபை இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஏசப்பா. கிருபையின் காலம், கிருபையை தாங்கி வழி நடத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். வசனத்தின் மூலம் எங்கள் மனக்கண்களை திறந்தரலும் ஏசப்பா. நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் ஸ்தோதிரம். ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலான தேவும் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலான தேவும் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை ஒன்றிக்கிறே உன் உம்பல கரம் தங்குதையா. உம்பல
கரம் தாங்குதையா ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் அருசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன் அருசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் நாம் இன்று பார்க்க போகிற செய்தி வழி நடத்தும் தேவ பிரசன்னம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம் தேவனுடைய மகிமையை பற்றி சொல்லும் இந்த சங்கீதம் இறுதியில் இப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருப்பது நம்மை நடத்துகிறார் என்று சொல்லுகிறது அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்தி செல்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் கடல்களிலும் வனாந்தரங்களிலும் வானங்களிலும் வழிகளை உண்டாக்கி நம்மை நடத்தி செல்லக்கூடியவர் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கும் தேவன் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீரின் மேல் பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது தேவன் தன் ஜனத்திற்கு சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கி அதே சமுத்திரத்தில் எகிப்தின் பராக்கிரமசாலிகளை திரி அணைகிறது போல அணைத்து போட்டார் இந்த தேவன் நமக்கும் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கி அதே சமுத்திரத்தில் நம் சத்துருக்களை அழிந்து போக பண்ணுவார் அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட்டு தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்ல கர்த்தர் உதவுகிறார் இன்றைக்கு இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக செல்ல மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வனாந்தரத்திலும் சமுத்திரத்திலும் வழி நடத்தின அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்தையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி சென்றபோது ஒழுங்காக போய்கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதை விட்டு திரும்பி பார்த்த போதோ எகிப்தியரின் சேனை வருவதைக் கண்டு பயந்து கதறினார்கள் தேவனுடைய பிரசன்னம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை மட்டும் பார்த்து முன்னேறி செல்வோமானால் நிச்சயம் கர்த்தர் நம் வழிகளை திறப்பார் வழி திறக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருக்கக்கூடாது தேவன் சொல்வது போல புறப்பட்டு போய் செயல்பட வேண்டும் தடைகள் வரும்பொழுது பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கும் போது அங்கேயே நின்று கொண்டிருக்க கூடாது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார் அப்போஸ்தலனாகிய பவுலும் சுவிசேஷத்தை அறிவிக்க பல இடங்களுக்கு புறப்பட்ட போது பாதைகள் அடைக்கப்பட்டது ஆவியானவரே அந்த இடங்களுக்கு போகாதே என்று அவருக்கு சொன்னார் ஆனால் பவுல் அப்படியே சும்மா இருந்து விடவில்லை தொடர்ந்து வேறு பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தார் அதுபோல நாம் புறப்பட்டு போய் கர்த்தரின் கட்டளைகளின்படி கோலை நீட்டும் போது கர்த்தர் சமுத்திரத்தில் வழிகளை திறப்பார் கர்த்தர் நடத்தும் வழியில் சில சமயங்களில் அவருடைய காலடிகள் இல்லாமல் போகலாம் ஆனால் அங்கு பாதை இருக்கத்தான் செய்கிறது ஒரே ஒரு கீழ்காற்றை வீச செய்து வழி திறக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு காற்றினால் சமுத்திரம் மதிலாக நிற்க செய்தார் இது புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது நம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு மதிலாக மாறி பாதுகாக்கிறது ஆம் சமுத்திர வழியில் மதில்களை தோன்ற செய்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக
நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. நமக்காக கர்த்தர் செயல்படும் போது நமக்கு தடையாயிருக்கிற தண்ணீர் எல்லாம் உறைந்து போகும். சில வழிகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரே கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபஸ்தாரியினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். இப்படி இவைகளெல்லாம் போகும் தடம் தெரியாமல் போனாலும் கர்த்தர் நம சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குவார். இயேசுவின் சீஷர்கள் ஒரு முறை கடலில் பிரயாணம் செய்யத்த போது ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் போகும் பாதை அறியாமல் போனார்கள். ஆனால் இயேசுவோ கொந்தளிக்கும் அந்த தண்ணீரின் மீது நடந்து வந்து வழியை உண்டாக்கினார். வரிக்கட்ட இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் பணம் இல்லாத போது இயேசு பேதுருவிடம் கடலில் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடித்து அதில் வாயில் இருக்கும் வெள்ளி பணத்தை எடுத்து வரி செலுத்த சொன்னார். கடலில் எத்தனையோ மீன்கள் இருக்கும், ஆனால் நம் தேவனை சந்திக்க கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட மீனை வைத்திருக்கிறார். அதோடு நம் தேவனை விட்டு எந்த இடத்திற்கு போனாலும் சரி, யோனாவின் விஷயத்தில் செய்தது போல நம்மை கண்டுபிடிக்க கர்த்தர் ஒரு மீனை வைத்திருக்கிறார். ஒரு வீட்டில் வாழ முடியாதபடி மந்திரம் செய்து அந்த மந்திர பொருளை கடலில் தூக்கி வீசுகிறார்கள். அதை ஒரு மீன் விழுங்கி வயிற்றில் வைத்திருக்கிறது. பிறகு அதே வீட்டில் ஒரு பிறந்த நாள் அன்று அவளுடைய கணவன் சென்று அவளுக்கு அந்த மீனை வாங்கி கொண்டு வந்தான். அவள் மீனை வெட்டிய போது அதன் வயிற்றில் இந்த மந்திர பொருளை பார்த்து அதை எடுத்து தூக்கி எரிந்து போட்டாள். அவர்களின் பிரச்சனை நீங்கி சுகமாக வாழத் தொடங்கினார்கள். இவ்வாறு தேவன் நமக்கு எப்படியாகிலும் சமுத்திரத்தில் ஒரு மீனை கொண்டும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஜெபம். வழியை கர்த்தர் திறப்பார். யோவான் 21 அதிகாரத்தில் அழைப்பை விட்டு போன சீஷர்கள் இரவெல்லாம் தேடியும் ஒரு மீனும் கிடைக்காத நிலையில் ஆண்டவராகிய இயேசு அவர்களை தேடி சென்றார். அவர்களிடம் புசிக்க ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அவரோ வலது பக்கத்தில் வலையை போடுங்கள் என்று அவர்களை நடத்தினார். ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். நமக்கு ஒன்றுமே இல்லை என்று கலங்கும் போது கர்த்தர் அதிகாலையிலே நம்மை தேடி வந்து நம்மை வழி நடத்தி போஷிப்பார். நாம் தெரியாமல் இடது பக்கத்திலேயே வலையை போட்டுக்கொண்டு இருக்கலாம். வலது பக்கத்தில் மீன் இருப்பது அவருக்கு தான் தெரியும். நம்முடைய தேவைகளை சரியாக சந்திக்கிற தேவன் அவர். அது அடைக்கப்பட்ட வழியாய் இருந்தாலும் அவருக்கு தெரியும். தேவன் தம் பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து ஊழியம் செய்ய அவர்களை உற்சாகப்படுத்த அந்த கடலில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் தேவனால் நம் தேவைகளை சந்திக்க முடியும். சமுத்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன் வனாந்தரத்திலும் வழியை உண்டாக்க வல்லவர். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே தேவன் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். அந்த வனாந்தரத்தில் இருந்தான். அவன் மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி பள்ளங்களையும் நிரப்பி வழிகளை செவ்வைப்படுத்த அனுப்பப்பட்டான். எல்லாரும் அரண்மனைகளிலும் மாளிகைகளிலும் இருக்க இந்த யோவான் வனாந்தரத்தில் தன்னை உருவாக்கி கொள்வதற்காக கர்த்தருடைய சத்தமாகவும் காணப்பட்டான். ஆனால் அவன் இயேசு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனானான். நம் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். பயப்படாமல் கர்த்தருடைய சத்தம் அங்கும் நமக்கு கேட்கும். நமக்கு வழியை உண்டாக்க தேவன் சில சமயங்களில் நம்மை வனாந்தரத்தில் நடத்துவார். வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் நம்மை நடத்துகிறவர் கர்த்தரே. இஸ்ரவேலர் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அவர்களை தம் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தவில்லை. கர்த்தர் நடத்தி வந்த வழிகள் ஆச்சரியமானவைகள்.
வனாந்தரமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வந்தது. ஒரு கூடாரம் போல அமைந்து இருந்த சபையை நடத்தி கொண்டு இருந்த பொழுது திடீரென சூறாவளி காற்றில் அந்த கூடாரம் பெயர்ந்து விழுந்தது. அந்த இடத்தில் மாற்கு 6:35 புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் இருந்த அந்த கூட்டம், அந்த இடம் வனாந்தரமானது, அதோடு நேரமும் அதிகமாகிவிட்டது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலாக இருந்தது. ஒன்றும் செய்ய முடியாத நிலை. ஆனால் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யவும் வழி திறக்கவும் வல்லவர். வனாந்தர சூழ்நிலையில் நாம் இருப்பதை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அவரால் 5000-க்கும் மேற்பட்டவர்களை போஷிக்க முடியும். நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வனாந்தரத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு அடிக்கடி வனாந்தரத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். நமக்கு வனாந்தரத்தில் வழி திறக்க வேண்டுமானால் எந்த தொந்தரவும் இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் கர்த்தர் அங்கு வழிகளை உண்டாக்குவார். இயேசு ஒரு முறை வனாந்தரமான இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்து வந்தபோது ஜனங்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு தங்களுடனே இருக்குமாறு வேண்டி கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ இன்னும் போக வேண்டிய இடங்கள் உண்டு என்று வழிநடத்துதலை பிதாவினிடம் இருந்து பெற்று வந்தால் நான் போக வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மையும் நடத்துவார். நம் பிள்ளைகளையும் குறித்த தேவைகளையும் சந்திக்கப்பட வனாந்தரமான இடத்திற்கு சென்று அவருடன் தனித்திருந்து வனாந்தரமான சூழ்நிலையிலும் அவர் வழிகளை உண்டாக்குவார். கர்த்தருடைய வழிகளும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உன் வழிகள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நினைத்திருக்கிறபடிதான் காரியங்கள் நடக்க வேண்டும் என நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் வித்தியாசமானவை. அந்த வித்தியாசத்தின் அளவு வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு ஆகும். ஆண்டவர் நமக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று நமக்கு பின்னாலேயே சொல்லும் வார்த்தையை நம் காதுகள் கேட்கும். நாங்கள் நம் துன்பத்தின் வழியாக நடந்து சென்றாலும் உபத்திரவத்தின் அனுபவத்திலும் தேவன் ஏற்ற சமயத்தில் கொடுத்து நம்மை தேற்றுவார். தேவன் நம்மை நடத்துகிறவர். எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். பூர்வமான வழிகளை அநேகம் உண்டு. நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடக்கும் பொழுது கர்த்தன் மாத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் தவறான வழிகளில் சென்று கொண்டு இருந்தாலும் வழி இதுவே என்று சொல்லி நம்மை இரட்சிப்புக்குள்ளாக நடத்த கர்த்தர் வல்லவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியை அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் மேய்ப்பராய் இருந்து நம்மை நடத்தும் தெய்வம். அவர் மேய்ப்பனாக இருப்பதால் நமக்கு ஒரு குறையும் இருக்காது. சில நேரங்களில் நாம் தேவனுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் என்கிறோம். ஆனால் அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இளைப்பாறச் செய்கிறார். அவர் சரியான மேய்ப்பனாக இருப்பதால் ஆடுகளாகிய நம்மை அல்லைய விடாமல் மடக்கி தொழுவத்தில் கொண்டு வந்து இளைப்பாற வைக்கிறார். அடுத்ததாக அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நடத்தி செல்லும் தேவனாக இருக்கிறார். ஆடுகளுக்கு மூக்கும் வாயும் அருகருகே இருப்பதால் ஆரவாரமாக பாய்ந்து ஓடுகிற தண்ணீரை குடித்தால் மூக்கில் ஏறிவிடும். அதனால் மேய்ப்பன் அவைகளை அமர்ந்த தண்ணீரில் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்வான். அதுபோல நமக்கும் காரியங்கள் மூச்சு முட்டி விடாதபடிக்கு நம்மை
அமைதியான இடங்களில் இளைப்பாற பண்ணுகிற தேவன். அதோடு கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற சமயத்தில் தேவையான வார்த்தைகளுக்கும் மற்ற அனைத்து கிடைக்கும்படி செய்வார். கர்த்தர் நம் ஆத்மாவை தேற்றும் தேவனாக இருக்கிறார். நம் ஆத்மா தோய்ந்து போய் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவர் அதை தேற்றி உயிரோடு தூக்கி எடுப்பார். நம் மனதை தேற்றி உயிர்ப்பிக்கும் நல்ல தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய மேப்பன் ஓநாய் கூட்டம் வரும்போது ஆடுகளை விட்டுவிட்டு ஓடும் கூலிக்காரர் அல்ல, மாறாக நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மோடு கூட வருகிறவர். ஆம், அவர் என்னோடு கூட இருப்பதால் நான் போகும் பாதை மரண இருளாக இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அது மட்டுமல்ல, சத்துரு நமக்கு விரோதமாக திட்டம் போட்டு கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்கு ஒரு மேஜை போட்டு விருந்துண்டு கொண்டாட வைப்பார். சத்துரு வந்து, நான் உனக்கு என்னென்னவோ மந்திர மாயங்கள் செய்ய பார்க்கிறேன், நீ சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாயே என்று ஆச்சரியமாக பார்ப்பான். சத்துரு மருந்து வைத்தால் உனக்கு விருந்துதான், கவலைப்படாதே. நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் நடந்தாலும் நமக்கு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அடுத்ததாக அவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்து ஆடுகள் நல்ல ரோமத்தோடு இருக்கும், அதில் பூச்சிகளோ புழுக்களோ பேன்களோ வராமல் இருக்க அவைகளுக்கு நன்றாக எண்ணெய் பூசி விடுவார்கள். அதுபோல தேவன் நம் தலையை எண்ணெய் பூசி சகலவித ஆபத்துக்களில் இருந்தும் காத்து கொள்ளுவார். நம் இருக்கும் அபிஷேகம் நம்மை காப்பாற்றும். சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் அபிஷேகத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் நமக்குள் நிரம்பி வழியும். பயப்படாதே, உனக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை கொண்டு பல மடங்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு சபையில் நடந்த உபவாச கூட்டத்திற்கு ஒரு அம்மா வந்திருந்தார்கள். ஜபத்தை நடத்திய போதகர், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். அந்த அம்மா பக்கத்தில் இருப்பவர்களிடம், இதையெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகிறது, நான் கடன் வாங்கித்தானே பிழைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் பல மாதங்களில் அந்த அம்மா வந்து, ஐயா, அந்த வார்த்தைக்கு எனக்கு இப்போது நிறைவேறிவிட்டது, நான் இப்பொழுது கடன் வாங்குவதே இல்லை, மாறாக அநேகருக்கு கடன் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். கர்த்தரால் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்காமல் கர்த்தர் உன்னை நிரப்பும் பொழுது நம் பாத்திரம் நிரம்பி வழியும். நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் சபையை அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்திற்கு சபைதான் ஆசீர்வாதம். அதோடு நம்மை கிருபை என்னும் இரு மெய் காவலர்கள் நம்மோடு கூட வருவார்கள். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லாதே. உனக்கு நன்மையும் உனக்கு கிருபையும் உண்டு, வேறொன்று வேண்டாம். இவ்விரண்டும் உனக்கு பின்னாலே வரப்பண்ணுவார், அதை நம் கண்கள் காணும். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. நம்முடைய ராஜாவுக்கு ஒரு பெரிய சிங்காசனம் உண்டு. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்து இருந்தது. மரணம் அடைந்த உசியா ராஜா ஏசாயாவுக்கு சொந்தக்காரர்.
ஓசையா ராஜாவிடமிருந்து உணவுப் பொருட்களும் தடையில்லாமல் ஏசையாவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவரும் ஊசியா ராஜாவை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஊசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார். அப்போதுதான் ஏசாயாவின் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை காண்கிறார். பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் ராஜ்யம் நமக்குரியது அல்ல. நம்முடைய ராஜாக்களும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். யோவான் கர்த்தரை பார்த்தபோது அவரை சுற்றியிருக்கும் வானவில்லை பார்க்கிறான். கர்த்தர் பூமியின் மனிதனை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். நம் ஜெபங்களுக்கு பதில் வராத நேரங்களில் கர்த்தர் எங்கே இருக்கிறார், பதில் வரவில்லையே என்று சொல்லாமல் அவர் இன்றும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பதில் கொடுப்பார். பல நேரங்களில் தேவன் நமக்கு இல்லை என்று ஒரு பதிலை சொல்வது போல இருக்கும். காரணம், நம் எல்லாருமே சுயநலமானவர்கள்தான். தேவனுடைய மகிமையின் பிரகாசம், எதிர்கால மகிமையை என்பதெல்லாம் நமக்கு சிறிதளவு கூட தெரியாது. அவருக்கே கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் தெரியும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. எனவே கர்த்தர் செய்ய போகும் காரியத்துக்கு அவரை நன்றாக ஸ்தோத்தரிக்க வேண்டும். நோவா சொந்த பேழைக்குள் சென்று எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 8 பேர் மட்டுமே. ஏறக்குறைய 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும் வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டார்கள். ஆனாலும் அதில் 2 பேர் மட்டுமே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசித்தார்கள். மீதமுள்ளவர்கள் இடுக்கமான வனாந்தரத்தை கடந்து வருவதற்குள் முறுமறுத்து செத்து போனார்கள். அங்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருந்தன. கர்த்தர் அவர்களோடு பேசினார். எல்லாம் இருந்தும் இவர் மட்டுமே தங்கள் இலக்கை அடைந்தார்கள். ஆனால் பரலோகத்திற்கு எத்தனை பேர் சென்று சேரப்போகிறார்கள் என்று தெரியாது. இடுக்கமான வாசல் என்றால் தேவன் நமக்குள் சுயசித்தம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் 2 மரத்தை வைத்தார். அதில் ஒன்று கவர்ச்சிப்பதாக இருந்தது, இன்னொன்று ஜீவ விருட்சம் என்பது தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்டபோது ஆதாமும் ஏவாளும் கவர்ச்சிகரமானதை தெரிந்து கொண்டு ஜீவ விருட்சத்தை இழந்தார்கள். இந்த உலகத்தில் நாமும் யாவரும் நமக்கு பிடித்தமான ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள நாடுகிறோம். தேவனுடைய ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தெரிந்து கொள்வதில்லை. அதற்கு போகும் வழியில் தற்பொழுது சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தினால் சுயம் செத்தால் ஒழிய ஜீவ விருட்சத்தை அடைய முடியும். அனுதினமும் நாம் செய்கிறதையே செய்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பதே இல்லை. இடுக்கமான வழியில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தேவன் கேட்க வேண்டும், தேவனிடம் கேட்க வேண்டும். நம்முடைய சுயம் சாகும்படிக்கே திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே வித்தியாசமான 2 பேரை திருமணத்தில் கர்த்தர் சேர்க்கிறார். ஒரு தாத்தா பாட்டி இருந்தார்கள். தினமும் காலை 6:30 மணிக்கு எழுந்தவுடன் சண்டை போடுவதே அவர்களுடைய வேலையாக இருந்தது. இதை கேட்க பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரும் காத்திருப்பார்கள். ஒரு நாள் அவர்களின் சத்தமே வரவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் சென்று கதவை தட்டிய பொழுது பாட்டி வந்தாள். என்ன என்று சத்தமே இல்லையே என்று கேட்டதற்கு அவள் தாத்தா இறந்து விட்டதாக சொன்னாள். இப்படித்தான் நம் சுயம் செத்து போனால் மட்டுமே சித்தத்தை குறித்து சண்டை இருப்பதில்லை. கெச்சமனே தோட்டத்தில் இயேசு இதைத்தான் செய்தார். நாம் எல்லாரும் ஜபம் என்று சொல்லி சத்தம் போடுகிறோம். ஆனால் அவரோ தன் வியர்வை இரத்தமாகிய நிலத்தில் சிந்த ஜெபித்தார். அவர் உலகத்தின் சகல பாவங்கள், சாபங்கள், நோய்களையும் சுமக்க வேண்டியதாய் இருந்தது. அது இலகுவான காரியம் அல்ல. அதனால் 3 முறை அங்கு அது நீங்குமாறு ஜெபித்தார். பிதா தம் சித்தத்தையே நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை அறிந்த பின்னர் இயேசு எழுந்து தைரியமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து சிலுவைக்கு சென்றால் நிச்சயமாக சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி உண்டு. அனுதினமும் நாம்
நம் சித்தத்தை அல்ல கர்த்தரின் சித்தத்தையே செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன்.